திருச்சி விமான நிலையத்தில் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை திமுக எதிர்ப்பது வேலையற்ற வேலை. இதுகுறித்து பேச திமுக காங்கிரஸ் கட்சிகளுக்கு அருகதை இல்லை. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்ப்பவர்களுக்கு முகவரி இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். எல்லோராலும் எம்ஜிஆர் ஜெயலலிதா போல ஆக முடியாது. மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்றுள்ள ஒரே நடிகர் ரஜினிகாந்த் என்று அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். புறம்போக்கு நிலம் போல நாதியில்லாத நிலையில் தமிழ்நாடு உள்ளது என்கிற சிந்தனையுடன் நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என்றும், நடிகர் விஜய் ஊழல்வாதிகளின் பெயரை குறிப்பிட்டு கூற வேண்டும், அவ்வாறு அவர் கூறினால் அவரை மாலை போட்டு வரவேற்பேன் எனவும் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். வரும் 2019 ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் 350 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் மீண்டும் பாஜக ஆட்சி அமைக்கும் என்று மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். வேலை இல்லாத வேலை, என்ன வேணும்னு இதுவரைக்கும் கேட்டிருக்காங்களா? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ காங்கிரஸ் கட்சிக்கோ தமிழ்நாட்டில் ஹைட்ரோ கார்பன் போன்ற எந்த திட்டத்திலும் பேசுவதற்கு அருகதையற்றவர்கள், பேசுவதற்கு அருகதையற்றவர்கள். ஒரு புறத்தில் நாம் வந்து சொல்லிவிட்டுக்கிறோம் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கணும் அப்படின்ட்டு. உலக நாடுகள் அளவில் பெட்ரோல் டீசல் விலை கூடிக்கிட்டு இருக்குது. நம்மிடம் இருக்கக்கூடிய பொருளை நாம் எடுக்காமல் அயல்நாட்டிலிருந்து வாங்கணும் அப்படின்னு சொன்னால் காங்கிரஸும் திமுகவும் அயல்நாட்டினுடைய கைக்கூலிகளா, ஏஜென்ட்களாக இருந்து செயல்படுறாங்களா? மக்களை தேவையற்ற முறையில் அச்சுறுத்துவது ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏற்படுவது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி காட்டுவது, இது போன்ற கேவலமான அரசியலில் இருந்து காங்கிரஸும் திமுகவும் விடுதலை பெற வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நடிகர் விஜய் வந்து முதல்வராக நடிக்க, எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது, எல்லாரும் ஜெயலலிதா ஆக முடியாது, அப்படி எல்லாரும் கற்பனை பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னா காண மயிலாட கண்டிருந்த அவர்களுக்கு அப்புறம் வந்து நல்ல தலைவர்கள் தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்ற நடிகராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே நபர் ரஜினிகாந்த். காந்தி அவருக்கு விடுதலையே கிடைக்காது, அவருக்கு விடுதலையே கிடைக்காது. காரணம், இவங்களெல்லாம் கற்பனையில் போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காரு. ரஜினிகாந்த் வந்து பிஜேபிக்கு ஆதரவாக செயல்படுறாரு? ரஜினிகாந்த் ஆதரவாக செயல்படுறதா செயல்பட எனக்கு தெரியாது. ரஜினிகாந்த் இன்னும் அரசியல் கட்சியை ஆரம்பிக்கல. ஆனால் மக்கள் மத்தியில் ஒரு எண்ணம், ஒரு நல்ல நடிகர், நல்ல மனிதர், மக்களுக்கு நல்ல செய்வார் அப்படிங்கக்கூடிய எண்ணம் இருக்குது. அது எவ்வளவு தூரத்துக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரியும். யாரு வேணாலும் வரலாம் சார், அது தப்பே கிடையாது. எந்த துறையை சேர்ந்தோம், நாளைக்கு நீங்க வாங்க, பத்திரிகை துறை சேர்ந்தவங்க எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க? இன்னைக்கு பாராளுமன்றத்தில் எத்தனை பத்திரிகை துறை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க? நடிகர்கள் எத்தனை பேர் வந்துட்டு இருக்கிறாங்க? அதுல ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் இது ஏதோ புறம்போக்கு நிலம் போல, நாதி இல்லாமல் கிடக்குது போலையும் தமிழ்நாடு, அந்த மாதிரி ஒரு சிந்தனையில் வரக்கூடாது. நடிகர் விஜய் அவர்களை நான் வந்து குற்றம் சொல்ல மாட்டேன். முழுமையான ஒரு அரசியலுக்கு அவர் வருவார் என்று சொன்னால் வரையில் தப்பு கிடையாது. ஆனால் ஒன்றும் இல்லை, இருக்கிறவெல்லாம் மோசம் அப்படின்னு சொன்னால், இருக்கிறவெல்லாம் முட்டாள் கிடையாது, இருக்கிறவெல்லாம் லஞ்சம் வாங்கிட்டு இருக்கல. அந்த வார்த்தையை எப்படி சொல்ல முடியும்? நான் வாங்க மாட்டேன், மற்றவங்களாம் வாங்கிட்டு இருக்கிறாங்களா? நீ குறிப்பிட்டு சொல்லணும், இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளில் யார் யார் லஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க சொல்லட்டும். முதல் பாராட்டு நான் போய் அவருக்கு மாலை போடுறேன், நான் போய் அவருக்கு மாலை போடுறேன். கொத்தாம்போதோ சொல்லிட்டு இருக்க அர்த்தம் கிடையாது. எல்லாரும் தான் சொல்லுவாங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி, எல்லாரும் தான் சொல்லுவாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னு சொன்னால் சிங்கிள் நயாபிசா வாங்க மாட்டோம்ன்ட்டு. வந்த பிறகு எப்படி இருக்குது, வந்த பின்னாடி எப்படி இருக்கிறாங்க, அதுதானே கணக்கு. வந்த பின்னாடியும் இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க, உங்களுக்கும் தெரியும். நல்லா சவால் விட்டு சொல்கிறேங்க, பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அரசாங்கத்தில் ஒரு சிங்கிள் நயா பைசாவுக்கு வந்து லஞ்சமோ ஊழலோ கிடையாது.
சவால்ட்டு நாங்கள் பேசுகிறோம். குறிப்பிட்டு சொன்னால் அவதூறு வழக்கெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையை விட 2014 282 பாராளுமன்ற உறுப்பினர்களை விட அதிகப்படியாக 350 பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெறுவதோடு மட்டுமல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக 400 மேற்பட்ட இடங்களை கைப்பற்றி ஆட்சியை கைப்பிடிக்கும். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் அமர்வார்கள். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பார்க்க எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.